ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரதர் மண்ட் எஜுகேஷன். டைம் அண்ட் ஒர்க்கில் ரொம்ப ஈஸியான ரொம்ப சூப்பரான ட்ரிக் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இது நல்லா ஃபாலோ பண்ண, ஒரு அஞ்சு கொஸ்டின் நல்லா பார்க்கலாம் பாருங்கள். என்ன கேட்கலாம், இஃப் ரோஜர் கேன் டூ ஏ பீசஸ் ஆஃப் ஒர்க் இன் 8 டேஸ் அண்ட் ஆண்டனி கேன் கம்ப்ளீட் ஹி த சேம் ஒர்க்கு கம்ப்ளீட் த சேம் ஒர்க்கு 5 டேஸ் இன் ஹவு மெனி டேஸ் வில் போத் ஆஃப் தம் கம்ப்ளீட் திஸ். ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? என்ன சொல்கிறாங்க, ரொம்ப ஈஸி ஸ்டெப் சொல்கிறேன் பாருங்களா. ரோஜர் எது என்ன வேலை முடிக்கிறாங்க, 8 நாளில் முடிக்கிறாரு ஒரு வேலையை. ஆண்டனி ஹேஸ் கம்ப்ளீட்டட் 5 டேஸ். ஆக்சுவலாக நம்ம என்ன செய்வோம், ஒரு வேலையை முடிக்கணும்னா 1/8 போடுவோம், புரியுதுங்களா? ப்ளஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யும்போது 1/8, 1/5. இது அடுத்த ஸ்டெப்ஸு. இதுக்கு ரெண்டுத்துக்கு நம்ம என்ன செய்வோம், எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும், 40 தான், 40. ஸோ இது 5, இது 8, ஈக்குவல் டு ஸோ 13/40. இதை நம்ம 1 டே ஒர்க்குன்னு சொல்லும்போது 40/13 சொல்லுவோம். இதுதானே செய்கிறோம். ஆனால் நான் என்ன சொல்ல வர, இப்போது இங்கே பாருங்க, நல்லா கவனிங்களா. ரோஜர் கேன் கம்ப்ளீட் ஏ ஒர்க் இன் இந்த ஈஸி, ஏன்னா எக்ஸாம் டைமில் போயிட்டு நம்ம வந்து இப்படிலாம் 1/2, 1/4 எல்லாம் போட முடியாது. ஸோ ஆண்டனி ஹேஸ் கம்ப்ளீட்டட் அட் த சேம் ஒர்க் இஸ் 5 டேஸ். நல்லா கவனிக்கணும், இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க, புரியுதுங்களா? ரோஜர் ப்ளஸ் ஆண்டனி ரெண்டு பேர் சேர்ந்து எவ்வளோ நாளில் இந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க. இது ரெண்டுக்கும் இப்போ நம்ம ஈஸியாக மனக்கணக்கு தான், மைண்ட் கால்குலேஷன் தான். இது ரெண்டுக்கும் நமக்கு என்னது, எல்சிஎம் 40, ரைட், ஓகே. இதோட இதுக்கு எல்சிஎம் எடுத்துனா என்ன கிடைக்க போகுதுங்க, 5, 5, 8 சார் 40. இது என்ன கிடைக்க போகுதுங்க, 8, 5 சார் 40, ரைட். இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும், மனசுக்குள்ளேயே போடுது, ரெண்டையும் ஆட் பண்ண போடுங்க, 13, தட்ஸ் ஆல். புரியுதா உங்களுக்கு, நம்ம இவ்வளோ தூரம் போடணும் அவசியம் இல்லை, பட் இப்படியே ஈஸியாக போட்டு போயிடலாம். ஓகே, த நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் வாங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள் நண்பர்கள், செகண்ட் கொஸ்டின் சேம் கான்செப்ட் தான், வேறு எதுவுமே பண்ண தேவை. மைண்ட் கால்குலேஷன் எப்படி பார்க்கலாம் பாருங்க. ஏ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஏ ப்ளஸ் பி, ஏவும் பியும், ஏ அண்ட் பி கேன் கம்ப்ளீட் ஏ பீசஸ் ஆஃப் ஒர்க்கு 15 டேஸில் முடிக்கிறாங்க. அட் தி சேம் டைம் பி அலோன், பி மட்டுமே அந்த வேலையை 20 டேஸில் முடிக்கிறார். அப்போது ஏ மட்டும் செய்யக்கூடிய, அப்போ ஏ மட்டும் செய்தால் எவ்வளோ நாளில் முடிப்பார், இதான கேள்வி. இப்போது இதுவும் நம்ம ஆட் பண்ணி 1/2, 1/15, 1/20 தானே போடுவோம். நம்ம அப்படி தேவை மைண்ட் கால்குலேஷன் வச்சுக்குவோம். இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுப்போம், எல்சிஎம் எடுக்க என்ன கிடைக்கும், 60 கிடைக்குங்களா. இப்போ இதுக்கு எல்சிஎம் என்னது, 4 × 5 = 60, இது 3 × 3 = 20, 60, ரைட், ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்க, இது மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை மைனஸ் பண்ண என்ன கிடைக்க போகுது, 1 கிடைக்க போகுது, ரைட், ஓகே. ஸோ ஏ கேன் ஒன்லி கம்ப்ளீட் ஆகும் 60 டேஸ், ஏ மட்டும் 60 டேஸில் முடிப்பார், புரியுதுங்களா? இதுக்கு மேலே எந்த கான்செப்டும் போகாத. த நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த சம் பாருங்க நண்பர்களே, நான் என்ன கேட்குறேன், எதுவாக இருந்தாலும் ஒரே கான்செப்ட் மனசில் வச்சுங்க, ஈஸியாக போடுற மாதிரி. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏ எவ்வளோ நாள், 4 டேஸ், ரைட், ஓகே. பி 5 டேஸ், ரைட், ஓகே. இதில் சி தேர்ட் ஒரு பர்சன் கொடுக்குறாங்க, சி 10 டேஸ். அப்படின்னா மூணு பேர் ஏ அண்ட் சி, ஏ அண்ட் ஏ பி அண்ட் சி டுகெதர் மொத்த பேர் சேர்ந்து முடித்தா இந்த வேலையை நம்ம என்ன செய்வோம், 1/4, 1/5, 1/10, இதுதானே அந்த கான்செப்ட்டுக்கு நம்ம போக தேவை. ஏன்னா நம்ம எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம், அதனால் இது மூணுத்துக்குமே எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தால் 20 கிடைக்குமா, சரி, ஓகே, ரைட்டு. இது 5, 5, 4 = 20, ரைட்டு. இது 4, 5 = 20, இது 2, 10 = 20, லிசன், ஓகே. இது மூணுமே ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்க போகுது, 6, 11, புரியுதுங்களா? 11 தான் அதுக்கு கிடைக்க போகுது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. என்ன ஃப்ராக்ஷனில் கேட்பாங்க, அது வந்து நமக்கு தெரியும், ஃப்ராக்ஷனில் 9/11, 1 இப்படி போட்டுக்கோ அந்த ஃப்ராக்ஷனில், புரியுதுங்களா? இதை பாரு எப்போ கேட்டிருக்காங்க பாருங்கள். இதே போல் தான் நம்ம வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 1/4, 1/5, 1/10 போட்டுன்னு இருக்குன்னு அவசியம் இல்லை, முடிஞ்சு போச்சு சம்மு. த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பாருங்கள். ஏ கேன் ஃபினிஷ் ஏ ஒர்க் இன் 18 டேஸ் அண்ட் பி B can do the same work in half the time of taken by B. A will பாதி வேலையை அவர் செய்ய, பாதி அவர் அந்த ஒர்க்கை வந்து இதில் பாதி செய்திருக்காங்களாம். அதாவது என்ன அர்த்தம், A
ஏ ஒரு வேலையை 18 நாள்ல முடிக்கிறாராம், பி வந்து ஏ செய்த வேலையில பாதி நாள்ல முடிக்கிறாப்பறம் 9 அர்த்தம். சரி ஓகே, எல்சிஎம் எடுக்கிறதுல எல்சிஎம் ரெண்டு சேர்த்தா 18, இது 1 கிடைக்க போகுது, இதுக்கு எல்சிஎம் கிடைச்சா 2 கிடைக்க போகுது, ரெண்டையும் ஆட் பண்ணுங்க டுகெதர், ரெண்டு ஆட் பண்ணுங்கன்னா பை 3, அடிச்சோம்னா ஈக்குவல் டு 6. ஸோ ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் சேர்ந்து 6 டேஸ்ல அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க. இது பேர் தான் மைண்ட் கால்குலேஷன். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின் பாருங்களா. ஐஷா கேன் கம்ப்ளீட் ஏ பீசஸ் ஆஃப் ஒர்க் இன் 16 டேஸ். 16 நாளில் ஒரு வேளை ஆயிஷா முடிக்கிறாங்க. அதே நேரத்தில் அட் த சேம் டைம் அமிதா கேன் கம்ப்ளீட் த சேம் பீசஸ் ஆஃப் ஒர்க் இன் 8 டேஸ். இஃப் போத் ஆஃப் தம் ஒர்க் டுகெதர் இன் ஹவு மெனி டேஸ் கேன் கம்ப்ளீட் த சேம் பீசஸ் ஆஃப் ஒர்க். ரைட், அதே தான் ஆயிஷாவை நம்ம எடுத்துக்க போகிறோம். எவ்வளோ நாள் முடிக்கிறாங்க? 16 நாளில் முடிக்கிறாங்க. ரைட் ஓகே. அமிதா கேன் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இன் 8 டேஸில் முடிக்கிறாங்க. நமக்கு என்ன தெரியும்? இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம்மு 16 தான் கிடைக்க போகுது, இது 1 கிடைக்க போகுது, இதுக்கு எல்சிஎம்னா கிடைக்க போகுது 2 கிடைக்க போகுது, இது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா 3 கிடைக்க போகுது, பை 3, தட்ஸ் ஆல். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.